நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் ரம்யா ராமலிங்கம் ஜீவன் மித்ராட்டி அண்ட் விமன் கேர் சென்டர் அரும்பாக்கம்ல இருந்து பேசுறேன் இனியவை இன்று நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் பாத்தீங்கன்னா நீர்க்கட்டி பிரச்சனைகளுக்கு என்னதான் நிரந்தர சொல்யூஷன் லேப்ரோஸ்கோப்பியா இல்ல ஐவிஎஃப் இந்த மாதிரியான கொஸ்டின்ஸோட நிறைய பேஷண்ட்ஸ் நம்மளை அப்ரோச் பண்றாங்க இதை பத்தி நம்ம இன்னைக்கு சோ ஃபர்ஸ்ட் வந்து நீர் கட்டி ப்ராப்ளம்னா என்ன நீர்கட்டி ப்ராப்ளம்னா கட்டியே கிடையாது சோ நீர் கொப்பளம் மாதிரி கருமுட்டை பையில பெண்களுக்கான அந்த கரு உண்டாகிற பை பேர் கருமுட்டை கருமுட்ட பை ஓவரீஸ்ன்னு சொல்லுவோம் அந்த ஓவரீஸ்ல சின்ன சின்ன சிஸ்ட் நீர் கொப்பளம் மாதிரி லெஸ் தென் ஒன் சென்டிமீட்டருக்கு இருக்கக்கூடிய நீர் கொப்பளங்கள் தான் நிறைஞ்சு இருக்கும் அந்த ஓவரீஸ்ல அது பேர் தான் நீர் கட்டி ப்ராப்ளம் சொல்லக்கூடிய பிசிஓடி ப்ராப்ளம் ஸோ இது வந்து முன்னாடியோட இப்போ நிறைய ஃபேமிலிஸில் நிறைய பேர் ஸ்கேன் பண்ணால் இந்த ரிப்போர்ட்டோடு இருக்காங்க எல்லாருக்குமே இது தெரிஞ்சிருக்கும் ரொம்ப ஃபெமிலியரான ப்ராப்ளம் இது ஸோ இந்த நீர்க்கட்டி ப்ராப்ளம் முன்னாடியோட ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்ததோட இப்போ ரொம்ப அதிக அளவில் அதிகமாகிட்டு இருக்குது இதுக்கு காரணம் என்ன ஏன்னா நம்மளோட வாழ்வியல் முறைகள் நம்ம சாப்பிட்ற ஃபுட் ஐட்டம்ஸ் நம்மளுக்கு எதுவுமே எக்ஸசைஸ் இல்லாமல் இருக்கிறது செகண்ட் வந்து ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமாகிறது உடல் பருமன் அதிகமாகிறது நைட் டியூட்டிஸ் நிறைய பண்றது நைட் ஒழுங்கா தூக்கம் இல்லாமல் இருக்கிறது ஸோ இந்த மாதிரியான காரணத்தினால முன்னாடி நிறைய பேருக்கு அதாவது பத்துல ஒத்தவங்களுக்கு இருந்த பிரச்சனை இப்ப பத்தவங்க பத்து பேர்ல பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு பேர் அளவுல இந்த ப்ராப்ளம் அதிகமாயிருக்கு கொஞ்சம் பிசிஓடி ப்ராப்ளம்கான காரணம் என்னன்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஸோ எல்லா ஹார்மோன்ஸுமே இருக்கு பட் எல்லாமே வந்து ஒரு வந்து ஒரு ப்ராப்பரான முறையில செக்ரீட் ஆக மாட்டேன் ஸோ இந்த இம்பேலன்ஸ்டாக இருக்கிறதுனால கருமுட்டை பையில நிறைய கருமுட்டை இருக்குது இருந்தாலும் அது ப்ராப்பராக தூண்டப்பட மாட்டேன்து அந்த ஹார்மோன்ஸ்லாம் வந்து ஒரு சைக்ளிக்கல் பேட்டர்னில் ப்ராப்பராக செக்ரீட் ஆகும் போதுதான் கருமுட்டை பையில இருக்க அந்த கருமுட்டை அந்த சின்ன சின்ன கருமுட்டை வந்து ஒரு தூண்டுதல் அடைஞ்சு பெருசாக ஃபார்ம் ஆகி அது ஃபாலிக்கலா பெரிய ஃபாலிக்கலா ஃபார்ம் ஆகி தேர்ட்டீன்த் ஆர் ஃபோர்டீன்த் டே ரப்சர் ஆகும் அந்த மாதிரி ஃபோர்டீன்த் டே ரப்சர் ஆகிற ஃபாலிக்கல்லேருந்து இருந்து எக் வெளியில வந்து அது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேரும்போது கருவாக கருவா நின்று அடுத்த ஃபோர்டீன் டேஸ்ல ஒன்னு பிரெக்னன்சியா நிற்கும் இல்ல பீரியட்ஸாக வரும் இப்போ இந்த மாதிரி ஹார்மோன் இம்பேலன்ஸால் கருமுட்டை பையில இருக்கிற அந்த கருமுட்டை வளர மாட்டேங்குது ஸோ இந்த கருமுட்டையெல்லாம் அப்படியே தேங்கி 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 ரொம்ப வருஷமாக ஒழுங்கான எக் டெவலப்மெண்ட் இல்லாம சிஸ்ட் மாதிரி ஃபார்ம் தான் இந்த பிசிஓடி ப்ராப்ளம் ஸோ இந்த பிசிஓடி ப்ராப்ளம் இப்போ வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த அண்டர்லைன் ப்ராப்ளம் என்ன ஹார்மோனல் இம்பேலன்ஸ் சிஸ்ட் ஃபார்ம் ஆகிறது வந்து செகண்ட்ரியா ஃபார்ம் ஆகுதே தவிர அது வந்து பிரைமரி ப்ராப்ளம் கிடையாது ஸோ உங்களோட ட்ரீட்மெண்ட்டோட ஃபோக்கஸ் லேப்ரோஸ்கோப்பியும் கிடையாது ஐவிஎஃப்பும் கிடையாது நிறைய பேர் நீர் நீர்கட்டி ஓ லாப்ரோஸ்கோபி பண்ணியாச்சு கட்டி சால்ட் அப்படி கிடையவே கிடையாது ஸோ கட்டி ப்ராப்ளம் நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்கான முதல் இது வந்து உங்கள் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் அதாவது உங்கள் வாழ்வியல் முறையை மாற்றணும் ஃபுட் இன்டேக் என்ன என்ன சாப்பிட்றோன்றதை பார்க்கணும் நான்வெஜிடேரியன் ஐட்டம் டீப் ஃப்ரைட் ஐட்டம்ஸ் இதெல்லாம் கம்மி பண்ணணும் ரெகுலர் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் அட்லீஸ்ட் டுவெண்ட்டி மினிட்ஸ் பர் டே ஏதாவது ஒரு ஃபார்ம் ஆஃப் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் எல்லாருமே நம்ம பண்ணணும் செகண்ட் வந்து ஸ்ட்ரெஸ் லெவல் கம்மி பண்ணணும் அதே மாதிரி நைட் ஒரு சிக்ஸ் டு செவன் ஹவர்ஸ் ஆகுது மினிமம் தூங்கணும் ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம வந்து டயட் டயட் தான் மெயின் நீங்கள் வெயிட் ஓவர் வெயிட்டாக இருக்கும்போது உங்களுக்கு பிசிஓடி சிவியாரிட்டி அதிகமாகும் ஸோ உங்கள் வெயிட்டை வந்து ஆப்டிமல் பாடி மாஸ் இண்டெக்ஸ்க்கு கொண்டு வரணும் டயட் பேட்டர்ன் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் நிறையா இருக்குது இதெல்லாமும் சைடில் பண்ணிடணும் இதுதான் ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் ஸோ நிறைய பேர் நினைப்பாங்க மேடம் நீர் கட்டின்னு நான் சொல்கிறேன் நீங்கள் வெயிட்டையே குறைக்க சொல்கிறீங்களே அப்படின்ட்டு வெயிட் குறைஞ்சி எப்போ ரொம்ப சிவியர் பிசிஓடி ப்ராப்ளம் மருந்து மாத்திரை லேப்ரோஸ்கோப்பி இன்ஜெக்ஷன்ஸ் எதுக்குமே எஃகு வளராமல் இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு கூட சின்சியராக வெயிட் ரிடக்ஷன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக எஃகு வளர்ந்து சக்ஸஸ் ஆகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஒரு த்ரீ மந்த்ஸ் இல்லை ஃபோர் மந்த்ஸ் நல்ல ஒரு வெயிட் ரிடக்ஷன் வந்து உங்கள் ஆப்டிமல் பாடி மாஸ் இண்டெக்ஸ்க்கு கொண்டு வர அளவுக்கு நல்ல ஸ்ட்ரிக்ட் டயட் அண்ட் எக்ஸசைஸ் பண்ணி வெயிட்டை குறைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக எந்த மெடிசன்ஸுமே இல்லாமயே எக் டெவலப்மெண்ட் வர்றதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ எக் டெவலப்மெண்ட் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நேச்சுரலாக சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ ஃபர்ஸ்ட் வாழ்வியல் முறை மாற்றங்கள் ஸோ இதையே மட்டும் நம்பியிருக்க முடியாது சப்போஸ் இப்போ உங்களுக்கு ஏஜ் மோர் தேன் தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் இருக்குது இல்லை ஹஸ்பண்ட்க்கு சிவியர் ஸ்பேர்ன் ப்ராப்ளம் இருக்குது இல்லை அசோசியேட் அசோசியேட்டட் டியூபல் ப்ராப்ளம் இருக்கு இந்தமாதிரிலாம் இருக்கும்போது நம்ம நீர்க்கட்டிக்கான வாழ்வியல் முறையை மட்டுமே இது பண்ணிட்டு இருக்க முடியாது ஸோ அப்போ இந்த எல்லாத்தோட கண்டிஷன்ஸையும் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம அடுத்தடுத்த ட்ரீட்மெண்ட்டும் ப்ரொசீட் பண்ணிக்க வேண்டியதான் ஸோ இந்த லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் கூட ஃபர்ஸ்ட்டாக நம்ம பண்ணக்கூடிய ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த நீர்க்கட்டி ப்ராப்ளம் இருக்கு அவங்களுக்கு ஒவிலேஷன் இண்டக்ஷன் ஸோ நீர்கட்டி ப்ராப்ளம்ல வந்து இர்ரெகுலர் சைக்கிள்ஸ் இருக்கும் எக்ஸசிவ் ஹேர் ப்ரொடக்ஷன் தேவையில்லாத இடத்துல நிறைய ஹேர் க்ரோத் இருக்கும் அதாவது தலையிலேருந்து தலைமுடி வந்து ஹேர் லாஸ் ப்ராப்ளமும் இருக்கும் தேவையில்லாத இடத்துல முடி வளர்றது அதிகமாக இருக்கும் ஸோ ஸ்கேன் பண்ணும்போது சின்ன சின்னதாக நீர் கொப்பில மாதிரி ரெண்டு ஓவரிஸ்லையும் இருக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் நான் சொன்ன மாதிரி லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனுக்கு அப்புறமா ஒவிலேஷன் இண்டக்ஷன் அதாவது கருமுட்டை சரியாக வளராததுனால கருமுட்டை வளர்கிறதுக்கான சிம்பிள் மெடிசன்ஸ் ஒரு மந்த்லி ஒரு ஃபைவ் டேஸ் தேர்ட் டேலேருந்தோ இல்லை செகண்ட் டேலேருந்தோ ஒரு ஃபைவ் டேஸ்க்கு கொடுத்துட்டு ப்ராப்பராக ஏன்னா இந்த மாத்திரை கொடுத்தா எகு எல்லாருக்கும் வளர்ந்துணுன்றது கிடையாது சில பேருக்கு வளரலாம் சில பேருக்கு வளராமல் போகலாம் சில பேருக்கு அது ஓவராக ரெஸ்பாண்ட் கூட ஆகலாம் ஸோ அது அதை வந்து ஒவிலேஷன் இண்டக்ஷன் எப்போ பண்ணாலும் ப்ராப்பர் ஃபாலிகுலர் மானிட்ரிங் பண்ணி எகு வளர்ச்சி இருக்கா இந்த டோஸ் இவங்களுக்கு கரெக்டாக இருக்கா இல்லை ஓவர் டோஸாக இருக்கா இந்த மாதிரி பார்த்து ஃபாலிகுலர் மானிட்ரிங்கில் கரெக்டாக எகு வளரும் போது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்துருந்து ட்ரை பண்ணலாம் ஸோ இந்த ட்ரீட்மெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா அரௌண்ட் செவன்டி எயிட்டி பர்சன்ட் ஆஃப் நீர் கட்டி ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடும் இதில் எஃகு வளர்ச்சி இல்லாதவங்க அடுத்து வந்து அடுத்த செகண்ட் லைன் ட்ரீட்மெண்ட் தான் லேப்ரோஸ்கோபி இல்லை இன்ஜெக்ஷன்ஸ் இருக்கும் இன்னும் அட்வான்ஸ்டாக கொனரோடாஸ் இன்ஜெக்ஷன்ஸ் ஸோ லேப்ரோஸ்கோப்பியில் என்ன பண்ணுவோம் கருமுட்டை பையில் இருக்க ஒரு நாலு இடத்துல வந்து கொஞ்சம் வந்து ஒரு ஒரு விதமான ஹீட் அப்ளை பண்ணி அந்த ஸ்ட்ரோமல் டிஷுவைவை கொஞ்சம் டெஸ்ட்ராய் பண்ணுவோம் அந்த ஓவரீஸில் இருக்கிறத ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது ஹார்மோன்லாம் ஒரு டெம்ப்ரவரி சேஞ்ச் ஆகி ஆட்டோமேட்டிக்காக உங்களோட நார்மல் சைக்ளிக்கல் ஹார்மோன் பேட்டன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு பட் நிறைய பேருக்கு லேப்ரோஸ்கோப்பியில் இஃபெக்ட் இருக்கிறவங்களும் இருக்காங்க இல்லாதவங்களும் இருக்காங்க ஸோ லேப்ரோஸ்கோபிக்கு அப்புறமும் சேம் பிசிஓ ப்ராப்ளம் இர்ரெகுலர் சைக்கிள்ஸ் இருக்கிறவங்களும் இருக்காங்க ஸோ லேப்ரோஸ்கோபி செகண்ட் லைன் ட்ரீட்மெண்ட் தானே தவிர ஃபர்ஸ்ட் லைன் ட்ரீட்மெண்ட் கிடையாது அதே மாதிரி நீங்கள் இன்ஜெக்ஷன்ஸ் இந்த கொனரோட்ராஃபின்ஸ் இன்ஜெக்ஷன்ன்றது அதுவும் கொஞ்சம் நல்ல இன்ஜெக்ஷன்ஸ் பட் ஆனால் ப்ராப்பர் மானிட்ரிங் இருக்கணும் நம்ம அதெல்லாம் யூஸ் பண்ணும்போது முன்னாடியே டியூப்லாம் நல்லாயிருக்கான்றதையும் செக் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ஒவிலேஷன் இன்ஜக்ஷன் கொனரோட்ராஃபின்ஸ் இன்ஜெக்ஷன் கொடுத்து மானிட்ரிங் பண்ணி அப்போ அந்த ஃபாலிக்கில் வளரும் போது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து இருந்தாலும் சக்ஸஸ் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ எதுலேயுமே வந்து எக் டெவலப்மெண்ட் வளராத சிவியர் பிசிஓ கேசஸ் இருக்காங்க இந்த மெடிசன்ஸ்லேயும் எக் வளர்ச்சி இருக்காது இன்ஜெக்ஷன்ஸ்லேயும் இருக்காது லாப்ரோஸ்கோப்பிலையும் எஃகு வளர்ச்சி பண்ணதுக்கப்புறமும் வளராது இந்த மாதிரியான பேஷண்ட்ஸ்க்கு தான் ஐவிஎஃப் ஐசிஎஸ்ஐ ட்ரீட்மெண்ட்லாம் லாஸ்ட் ஆப்ஷன் ஸோ அதில் கொடுக்குற இன்ஜெக்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் நல்ல ஸ்ட்ராங்கான இன்ஜெக்ஷன்ஸாக இருக்கும்போது நம்ம வந்து அளவாக இன்ஜெக்ஷன்ஸ் கொடுத்து எக்கை வளர வச்சு அந்த எக்கை வெளியில் எடுத்து ஐசிஎஸ்ஐ மெத்தர்ட்லேயோ இல்லை ஐவிஎஃப் மெத்தட்லேயோ கருவை உண்டாக்கி உள்ளே வைக்கும்போது நம்ம அளவாக ஒரு எம்ப்ரியோவோ ரெண்டு எம்ப்ரூவோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு மீதியை ஃப்ரீஸ் பண்ணி வைக்கலாம் ஸோ இந்த ட்ரீட்மெண்ட்டில் ஹையஸ்ட்டு சக்ஸஸ் ரேட் கிடைக்கும் பட் எல்லாரும் எடுத்தோடனே ஐவிஎஃப் ஐசிஎஸ்ஐ ட்ரீட்மெண்ட்லாம் போகணுன்றது அவசியம் கிடையாது நன்றி நேயர்களே